போக்கோ ரீசெண்டா போக்கோ M3 அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த போக்கோ M3 பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்டா ஒரு வீடியோ பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. போக்கோ M3 லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் போக்கோ M3 வாங்கலாமா இல்ல போக்கோ M2 வாங்கலாமா இல்ல ரெட்மி 9 பவர் வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மூணு மொபைல்ல எந்த மொபைல் வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், இந்த கம்பாரிசன் மாதிரியே வேற எந்தெந்த மொபைலுக்கு டீடைல்டா கம்பாரிசன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நிறைய கமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் நான் டீடைல்டா கம்பேர் பண்ணி வீடியோ பண்றதுக்கு முயற்சி பண்றேன். இப்போ போக்கோ M3, போக்கோ M2, ரெட்மி 9 பவர் இந்த மூணு மொபைலையும் டீடைல்டா 1x1 கம்பேர் பண்ணுவோம். இதுல போக்கோ M3க்கும் ரெட்மி 9 பவருக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. ஸ்டோரேஜ் அப்புறம் கேமரா இதுல மட்டும்தான் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டு மொபைலும் சேம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா போக்கோ M3க்கும் போக்கோ M2க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. சோ எல்லாத்தையுமே என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கறத 1x1 டீடைல்டா கம்பேர் பண்ணுவோம். முதல்ல டிசைன் அண்ட் டிஸ்பிளே. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது மூணு மொபைலையும் சேம் டிஸ்பிளே தான் இருக்குது. 6.53 இன்ச் IPS LCD ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, வாட்டர் டிராப் நாச் ஸ்டைல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. மூணு மொபைலையும் டிஸ்பிளேல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. சேம் டிஸ்பிளே, சேம் சைஸ், அதே மொபைல் தான் மூணு இதுக்குமே கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்ல வரும்போது மூணு மொபைலுமே பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியான டிசைன் அண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும், என்ன ஸ்டைல் பிடிக்கும் அப்படிங்கறத பார்த்து நீங்க அதுல பெஸ்டா சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது Redmi 9 Powerல ரியர்ல குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 48 மெகாபிக்சல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல அந்த 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாருக்கு பதிலா 13 மெகாபிக்சல் மட்டும் இருந்தது அப்படின்னா அது போக்கோ M2 மொபைல். அதே இதுல இந்த 48+8+2+2ல அந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டா அது போக்கோ M3 மொபைல். இவ்வளவுதான் இந்த மூணு மொபைலுக்கும் கேமரால டிஃபரன்ஸ் இருக்குது. பெஸ்ட் கேமரா பேக் அப்படின்னா Redmi 9 Power சொல்லலாம். அதுக்கப்புறம் 48 மெகாபிக்சல் இருக்கிறதுனால போக்கோ M3 ஒரு நல்ல கேமரா பேக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆவரேஜான கேமரா பேக் அப்படின்னா போக்கோ M2 மொபைல சொல்லலாம். இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது மூணு மொபைலையும் சேம் செல்ஃபி கேமரா, சேம் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. மூணுலயுமே சேம் சாஃப்ட்வேர் தான் இருக்கிறதுனால இங்க போட்டோவும் கிட்டத்தட்ட செல்ஃபில சேமா தான் இருக்கும். அடுத்ததா இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போக்கோ M2, Redmi 9 Power இந்த ரெண்டு மொபைலுமே Snapdragon 662 அப்படிங்கிற ஒரு 11 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆண்ட்ரோய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 175,000 மேல வரும். இதுல Redmi 9 Power நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வேரியண்டாவே 4GB RAM தான் கிடைக்கும். பட் போக்கோ M3 வாங்குனீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வேரியண்டாவே 6GB RAM இருக்கும். அதனால Redmi 9 Powerோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது போக்கோ M3 மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் முக்கியம், கேமிங் தான் அதிகமா விளையாடுவீங்க, அதுவும் ஹையர்எண்ட் கேம்ஸ் ரொம்ப அதிகமாக விளையாடுவீங்க அப்படின்னா போக்கோ M3 விடவும் போக்கோ M2 வந்து பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அதில் மீடியடெக் ஹீலியோ G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 12 ப்ராசஸர். இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆண்ட்ரோய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 200,000 மேலே வரும். கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 662 விட ஒரு 25,000 ஆண்ட்ரோய்டு ஸ்கோர் எக்ஸ்ட்ரா வருது. பெர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 15-20% எக்ஸ்ட்ராவான பெர்ஃபார்மன்ஸ் G80 கிடைக்கும். போக்கோ M3 6GB RAM மொபைல், போக்கோ M2 6GB RAM மொபைல் அப்படிங்கிறதுனால போக்கோ M2 தான் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல். அடுத்ததான் அந்த கேமராவுக்கு கீழேயே மவுண்ட் பண்ணிருப்பாங்க. Redmi 9 Power, போக்கோ M3 இது ரெண்டுலயுமே சைட் மவுண்ட் fingerprint சென்சார் வருது. உங்களுக்கு சைட் மவுண்ட் பிடிக்குமா இல்ல ரியர் மவுண்ட் பிடிக்குமா அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபாலோயர்ஸ் நிறைய பேருக்கு எந்த பிளேஸ்ல fingerprint சென்சார் இருக்குது அதிகமா பிடிக்குது அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போக 3.5mm ஜாக், IR பிளாஸ்டர், சென்சார்ஸ் இதெல்லாம்மே மூணு மொபைலையும் சேமா தான் இருக்குது. மூணு மொபைலுமே டைப் சி ல தான் எடுத்துட்டு வராங்க. ஆனா Redmi 9 Power, போக்கோ M3 இந்த ரெண்டு மொபைலையும் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பட் போக்கோ M2 ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கிடையாது. நீங்க அதிகமா மியூசிக் கேப்பீங்க, உங்களுக்கு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோ M3, Redmi 9 Power வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும். பட் போக்கோ M2 வந்து பெட்டரான சாய்ஸா இருக்காது. ஃபைனலா இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது போக்கோ M2 ல 5000mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க, 10W அடாப்டர் தான் கொடுப்பாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வராது. தேவைப்பட்டது அப்படின்னா
நீங்க தனியா 500 எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா Redmi 9 Power, Poco M3 இந்த ரெண்டு மொபைலுமே 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. அது போக 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ் குள்ளேயே அடாப்டரும் கொடுக்குறாங்க. சோ அந்த விதத்துல பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்தவரைக்கும் Redmi 9 Power, Poco M3 இந்த ரெண்டு மொபைலுமே பெட்டரான சாய்ஸா இருக்குது. ஃபைனலா இங்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது போக்கோ M3 வந்து 6+64 வந்து 11000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சேல்லயே ICICI கிரெடிட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 10000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு வாங்கிர முடியும். போக்கோ M2 பார்த்தா அப்படின்னா 6+64 வந்து 10000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க Flipkartல. Redmi 9 Power பார்த்தா அப்படின்னா 4+64 வந்து 11000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இப்போ இந்த மூணு மொபைல்ல எது பெஸ்ட், எதை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அதிகமா கேமிங் விளையாடுவீங்க, கேம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், வேற எந்த விஷயங்களும் அதிகமா இம்பார்ட்டண்டா நீங்க செக் பண்ண மாட்டீங்க, அந்த விதத்துல 10000 ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போக்கோ M2 வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்க Snapdragon 662 விட G80 வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர், அது போக 6GB RAM 10000 பிரைஸ் செக்மெண்ட்கே கிடைக்குது. அதனால போக்கோ M2 தான் கேமர்ஸ்க்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். பட் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ M2 வந்து உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்காது. போக்கோ M2 நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும், அடாப்டர் வந்து நீங்க தனியா வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க தனியா வாங்கிக்கோங்க. அதே இது நீங்க பெரிய அளவுல கேமிங் விளையாட மாட்டீங்க, ஒரு நல்ல கேமரா பேக், ஒரு நல்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஒரு நல்ல டிஸ்பிளேயோட, ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட, 6GB RAM மொபைல் வேணும், கேம் வந்து எப்பயாவது விளையாடுவீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து போக்கோ M3 வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். இதுலமே ஹையரன் கேம்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லாவே விளையாட முடியும். ஏன்னா இதுலயும் 6GB RAM கொடுக்குறாங்க 11000 பிரைஸ் செக்மெண்ட்ல. நீங்க ஆஃபர்ல வாங்குனீங்க அப்படின்னா 10000 வாங்கிக்க முடியும். சோ அந்த விதத்துல இந்த மொபைல் வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து அதிகமா கேம் விளையாட மாட்டீங்க, ஒரு நல்ல கேமரா பேக்கோட ரெட்மி மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட்மி 9 பவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ரெட்மி 9 பவர்ல எக்ஸ்ட்ரா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் மட்டும் தான் வருது போக்கோ M3க்கும் இந்த போக்கோ M2க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஆனா 4GB RAM தான் 11000 பிரைஸ்க்கு சேல் பண்றாங்க. ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்க்காக மட்டும் 11000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு Redmi 9 Power வாங்குறதை விட அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இல்ல அப்படினாலுமே 6GB RAM கிடைக்குது. ஏனா அதிகமான ஆப்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கற பட்சத்துல போக்கோ M3 தான் ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். சோ இந்த மூணு மொபைலை டீடைலா கம்பேர் பண்ணி எந்த மொபைல் யார் வாங்குனா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கற என்னுடைய ஒபினியனா சொல்லிருக்கேன். சோ இந்த மூணு மொபைல்ல நீங்க எந்த மொபைல சாய்ஸ் பண்ணுவீங்க, எந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும், என்ன ரீசன்காக அதை சாய்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான மொபைல் கம்பாரிசன் டீடைல்டா பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸ் எல்லா சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோசியல் மீடியாவோட லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.